ஃப்ரெண்ட்ஸ், வரப்போகிற இந்த நியூ இயர் 2024 நம்ம உலகத்துக்கு டைனோசர் வந்தால் என்ன ஆகுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லெட்ஸ் கெட் இன் டு த இமேஜினேஷன். அண்டார்டிகால இப்போ பனி உருகிட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த உருக்கிற பனியில நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில புழுலாம் உயிரோட இருக்கு. அந்த புழு பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவான புழு, பட் இப்போ கரண்ட்ல அதை உயிரோட புதுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இந்த வகையில டைனோசர் 2024 அந்த பனிக்கட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்து நம்ம உலகத்துக்கு வந்துட்டா என்ன ஆகும்? அண்டார்டிகால ஒரு 3 டைனோசர்கள் பனிக்கட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்து உயிர் குளச்சிருச்சு. கண்முழிச்சு பாக்குது, அது கண்ணுக்கு தெரியறது எல்லாமே பனிக்கட்டியா தான் இருக்கு. ஏன்னா அண்டார்டிகால மனிதர்கள் வாழ முடியாது. அது மட்டும் இல்லாம மரம், செடி, கொடி இந்த மாதிரி எந்த விதமான பசுமையான தாவரங்களும் இருக்காது. அது மட்டும் இல்லாம விலங்குகள் கூட அண்டார்டிகால இருக்காதுல்ல. சோ அது கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே பனிக்கட்டியா மட்டும்தான் இருக்கும். சோ இதுதான் உலகம் அப்படின்ட்டு அந்த அண்டார்டிகாலையே டைனோசர் எல்லாமே வாழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுகளுக்குள்ளேயே அதுக்கு இனப்பெருக்கம் பண்ணிக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம அண்டார்டிகால பனியில கிடைக்கிற மீன்கள், பென்குயின் இந்த மாதிரி அனிமல்ஸ் சாப்பிட்டுதான் அது வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரு சில சீசன்ல பனி ரொம்ப அதிகமாகும்ல, அந்த டைம்லாம் பனிக்கட்டி ரொம்ப அதிகமாயிரும். ஸோ அதுகளால் அங்கே சர்வே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது இனப்பெருக்கம் பண்ணனால நிறைய டைனோசர்கள் கிட்ட உருவாயிருக்கும். ஸோ அதுகளுக்கு இருக்கிறதுக்கு இடமும் பத்தாது. அதனால அதுலேருந்து பனியிலேருந்து வெளியே வரதுக்கு தான் அதுங்க பார்க்குங்க. அதனால நம்ம மக்கள்லாம் வாழ்கிற இடத்துக்கும் அதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தோடனே மக்கள் வாழ்கிற ஏரியாக்குள்ளெல்லாம் அது கண்டிப்பாக வராது. ஸோ கண்டிப்பாக அது காட்டுக்குள்ளே தான் அண்டார்டிகாலேருந்து டைனோசர் எல்லாமே காட்டுக்குள்ளே படையெடுக்க ஆரம்பிச்சிரும். காடை பார்க்கறதுக்கு அதுகளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அதுக்கு வாழ்ந்த இடம் அண்டார்டிகா இல்லையா? ஸோ அங்கே பனிக்கட்டி மட்டும்தான் அதுக்கு பார்த்து வாழ்ந்துருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் காட்டுக்குள்ளே வரப்போ அதுக்கு அனிமல்ஸ், மரம், இந்த மாதிரி செடி கொடி பசுமையான இடத்த பார்த்துட்டு அதுகளுக்கு என்ன செய்யறதுனே புரியாது. ஸோ கண்டிப்பாக இந்த காட்டில் சர்வே ஆகுறதுக்கே அதுகளுக்கு கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும். கொஞ்ச நாளில் ஒரு சில டைனோசர்கள் இறக்கவும் ஆரம்பிச்சிரும். ஏன்னா இது வரைக்கும் அது பனிக்குள்ளே வாழ்ந்துருக்கு. காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த என்விரான்மெண்ட் செட் ஆக முடியாம ஒரு சில டைனோசர் எல்லாமே ஹீட் தாங்க முடியாம கண்டிப்பா இறந்து போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. காட்டுக்குள்ள படையெடுத்து வந்துருமே கண்டிப்பா இறந்து போயிருக்காது. ஒரு சில டைனோசர் மட்டும்தான் இறந்து போயிருக்கும். ஸோ மீதம் இருக்க டைனோசர் எல்லாமே காட்டுக்குள்ள சர்வே பண்றதுக்கான வழியை தான் தேடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் டைனோசர் காட்டுக்குள்ள வாழ்றதுக்கு முக்கியமான விஷயம் உணவு தானே. ஸோ அது உணவை தேட ஆரம்பிச்சிடும். கண்ணுக்கு தெரியற மரம், செடி, கொடி, பழங்கள், காய்கறி இந்த மாதிரி எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில கார்னிவோரஸ் டைனோசர்ஸ் எல்லாமே விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். சின்ன விலங்குலேருந்து பெரிய விலங்கு வரைக்கும் எல்லா விலங்குகளையும் அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். பூர்வீகமாக விலங்கு எல்லாமே அந்த காட்டுக்குள்ளே தானே வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ திடீர்னு இந்த மாதிரி ஒரு டைனோசர் வந்து விலங்கு இனத்தையே அழிக்குது அப்படின்னு தெரிகிறப்போ கண்டிப்பாக விலங்குகளுமே சும்மா இருக்காது. அதுவுமே கண்டிப்பாக சின்ன சின்ன டைனோசர் எல்லாத்தையுமே அது வேட்டையாட தான் செய்யும். அது முடிஞ்ச வரைக்கும் அது தன்னை காப்பாற்றிக்கிறதான் பார்க்கும். பட் இருந்தாலுமே டைனோசர் சைஸில் ரொம்ப பெருசில் மற்ற விலங்குகளை கம்பேர் பண்ணுறப்போ ஸோ அது கண்டிப்பாக விலங்குகள் எல்லாத்தையுமே அடித்து வேட்டையாடி அது சாப்பிட்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். இதனால் விலங்குகள் எல்லாமே ரொம்ப அச்சுறுத்தல் காலாயிரும். அதுக்கப்புறம் விலங்குகள் எல்லாமே என்ன பண்ணுன்னா நம்ம வாழ்கிற மக்கள் வாழ்கிற ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் ஊரில் இருக்க மக்கள் எல்லாமே ரொம்ப பேனிக் ஆயிடுவாங்க. ஊருக்குள்ளே நாய், பூனை, மாடு, ஆடு, கோழி இந்த மாதிரி தானே நம்ம பார்த்துருப்போம். பட் ஃபஸ்ட் டைம் நம்ம வாழ்கிற ஊருக்குள்ளே காட்டு விலங்குகள் எல்லாமே வந்துருக்கும். சிங்கம், புலி, யானை, கரடி இந்த மாதிரி எல்லா விலங்குகளும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பேனிக் ஆயிடுவோம்ல. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்து வெளியே வரதே நம்மளுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் ஆயிரும். அந்த டைமில் கண்டிப்பாக கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் வரும். அனிமல்ஸ் எல்லாமே தண்ணி இல்லாமையோ இல்லை சாப்பாடு இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்காக தான் கண்டிப்பாக வெளியே வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம். அது வரையும் நீங்கள் சேஃப்டியாக எல்லோரும் வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துடும். ஸோ நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். லைக் லாக்டவுன் மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். விலங்குகள் மட்டுமே வந்துட்டு இருந்த அந்த ஊருக்குள்ளே இதுக்கப்புறம் கண்டிப்பாக காட்டுவாசிகளும் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்க விலங்குகளே சும்மா விடாத அந்த டைனோசர் உள்ளே வாழ்கிற மக்களை சும்மாவா விட்டுரும். அதனால கண்டிப்பாக அவங்களுக்கும் ஏதாவது அச்சுறுத்தல் பண்ணியிருக்கும். அதனால காட்டுவாசிகள் எல்லாமே ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்த மக்கள் எல்லாமே ரொம்பவே பேனிக் ஆயிடுவாங்க. விலங்கு காட்டுக்குள்ளேருந்து ஊருக்குள்ளே வந்ததுக்கு ரீசன் தண்ணி இல்லை, உணவு இல்லை காட்டுக்குள்ளேருந்தானே மக்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிருக்கும். விலங்கு ஊருக்குள்ளே வந்தது காரணம் உணவோ தண்ணியோ இல்லை, வேற ஏதோ இருக்குது. ஏன்னா காட்டுவாசிகளும் வெளியே வந்திருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் கிளியர் ஆயிருக்கும். அவங்க ரொம்ப பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ காட்டுக்குள்ளே என்னதான்டா நடக்குது அப்படின்ட்டு எல்லாருக்குமே கியூரியாசிட்டி வந்துடும். ஸோ எல்லாருமே உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். அப்படி அந்த காட்டுக்குள்ளே என்னதான்டா இருக்குது, இதை நம்ம தெரிஞ்சுட்டு இதை ரெக்டிஃபை பண்ணலன்னா அந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தாக வந்துடும் சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எப்படியாவது அந்த காட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க காட்டுக்குள்ளேயே போய் பார்ப்பாங்க. போய் பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் காத்துட்ருக்கு. இது வரைக்கும் கதைகள்லையும் படங்கள்லையுமே மட்டும் பார்த்து அந்த டைனோசரை அவங்க முதல் முறையாக நேரடியாக பார்ப்பாங்க. பார்த்தோன்னே அவங்களே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பேனிக் ஆயிடுவாங்க. இந்த விஷயத்தை போய் மக்கள்கிட்ட சொன்னால் மக்களும் ரொம்ப பேனிக் ஆயிடுவாங்க. அதனால மக்கள் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வர்றது கூட ப்ராப்ளம் இருக்குது பேனிக் ஆனதால். அதனால இந்த விஷயத்தை எப்படியாவது மறைக்கணும்னு தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க.
ஆனால் மக்கள்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை மறைக்கிறதுன்றது இம்பாசிபிள்ல. ஸோ கண்டிப்பாக மறைக்க முடியாமல் தான் இருக்கு. சில நாட்களுக்கு அப்புறம் டைனோசர் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஊருக்குள்ளே வந்தோடனே மக்கள் எல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே பேனிக் ஆயிடுவாங்க. அது வந்து மற்றவங்கள பயமுறுத்துறது இல்லாமல் விவசாய நிலங்களையும் அழிச்சிரும், பயிர்களையும் அழிச்சிரும், உணவுகளையும் ஃபுல்லாக சாப்பிட்ரும். அதனால மக்களுக்கு உணவே கிடைக்காது. அத்தியாவசியமான தண்ணி, பால், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது மனிதர்கள் வாழ்கிற வீடு, ரோடு, இந்த மாதிரி நெசசிட்டியான எல்லாத்தையுமே அது அழிச்சிரும். இன்ஃபர்மேஷனை மற்றவங்க கிட்ட சேர்க்கறதே மிகப்பெரிய சவாலாயிரும். ஏன்னா அது கரண்ட்டு, நெட்ஒர்க், இந்த மாதிரி எல்லா டவரையும் டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இன்ஃபர்மேஷனை மற்றவங்க கிட்ட சேர்க்கறதுன்றது நடக்காத இம்பாசிபிளான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது ஏற்கனவே வீடு எல்லாத்தையுமே இடிச்சிருக்குல்ல. ஸோ மக்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடிட்டு இருப்பாங்க. ஓடுறவங்கள துரத்தி அது சில பேரை சாப்பிடவும் செய்யும். அதையும் மீறி சில பேர் தப்பிச்சு போய் குகைக்கு கீழே ஒளிஞ்சுப்பாங்க. சில பேர் பெரிய பெரிய பாறை இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. பட் இதில் என்ன ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்குன்னா, டைனோசர் வந்து பெரிய பெரிய பாறைகளெல்லாம் சாப்பிட்ருன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்காகனா, அதுக்கு வந்து செரிமான சக்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பெரிய பாறையெல்லாம் சாப்பிட்ருமா. ஸோ அந்த பாறை பின்னாடி ஒளியிறது அப்படின்றதும் கொஞ்சம் இம்பாசிபிளான விஷயம் தான். ஒழிஞ்சாலும் அது கண்டிப்பாக மக்களை சாப்பிட்ரும். நீங்கள் நினைக்கலாம், நம்மக்கிட்ட தான் இவ்வளோ ஆர்மி ஃபோர்ஸ் இருக்கே, இவ்வளோ நியூக்ளியர் பாம்பு இருக்கே, இந்தியா, சைனா, ரஷ்யா, அமெரிக்கா இந்த மாதிரி எல்லா நாடுகள்கிட்ட இருக்க நியூக்ளியர் பாம்பை வச்சு டைனோசர் எல்லாத்தையும் அழிச்சிடலாம்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது இம்பாசிபிள். என்ன ரீசன்னா, இப்போ ஒன்று ரெண்டு டைனோசர் இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக நம்மளால் அதை எல்லாமே ட்ராக் பண்ணி ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து நியூக்ளியர் பாம்பு வச்சு நம்ம டைனோசரை அழிக்கலாம். பட் இப்போது வரப்போகிற டைனோசர் வந்து ஒரு குரூப் ஆஃப் டைனோசர், ராட்சச கூட்டம் மாதிரி அந்த குரூப் இருக்கும். அந்த டைனோசரை நியூக்ளியர் பாம்பை வச்சும் அழிக்க முடியாதுன்றது தான் உண்மையான ஃபேக்ட். அது மட்டும் இல்லாமல் பீரங்கி, துப்பாக்கி இந்த மாதிரி விஷயங்களை வச்சு டைனோசர் அழிச்சிடலாம் நீங்கள் நினைப்பீங்க. பட் என்ன சயின்டிஃபிக் ஃபேக்டில் சொல்கிறாங்கன்னா, தாஜ்மஹாலை மேலே மேலே ஒரு 10 தாஜ்மஹால் கிட்டே அடுக்கி வச்சா என்ன ஹைட் இருக்குமோ அந்த ஹைட்டுக்கு ஒரு டைனோசர் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக டைனோசராக இருக்கப்போ நம்மக்கிட்ட இருக்க நார்மல் துப்பாக்கி அண்டு பீரங்கியை வச்சு டைனோசரை அழிக்க முடியாது அப்படின்றது தான் நிஜம். டைனோசர் ஊருக்குள்ளே வந்தனால கண்டிப்பாக தண்ணி, காற்று இந்த மாதிரி எல்லா என்விரான்மெண்ட்டுமே பொல்யூஷன் ஆயிரும். அது பொல்யூஷன் ஆகுறதுனால என்ன ப்ராப்ளம்னா, ஒரு அனிமல் கிட்ட இருக்க நோய் வந்து இன்னொரு அனிமலுக்கு தொத்திரும். ஸோ இதனால மக்கள் இருக்க ஊரில் தானே அந்த அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அனிமல்ஸ்க்கு வந்த நோய் மக்கள்கிட்டையும் பரவ தான் செய்யும். இதனால நிறைய மக்களும் பாதிக்கப்படுவாங்க, நிறைய அனிமல்ஸும் பாதிக்கப்படும். இந்த ஒரு நிலைமை தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் டைனோசர் கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர் காட்டு விலங்குகளால் வேட்டையாடப்பட்டிருப்பாங்க, மீதம் இருக்கவங்க பசி, பட்னி, நோய் நொடி அப்படின்ட்டு ரொம்ப அவதி காலாக இருப்பாங்க. இதனால மக்கள் தொகை குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒரு 80% ஆஃப் மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக இறந்து தான் போயிருப்பாங்க. மீதம் இருக்க 20% ஆஃப் மக்கள் குகை, காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒளிஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒளிஞ்சு வாழ்கிறப்போ அவங்களுக்கு உணவு கிடைக்காது. அதனால கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, வேட்டையாடி தான் சாப்பிடுவாங்க விலங்குகள் எல்லாத்தையுமே. ஸோ அதனால நிறைய வித விலங்குகளும் பாதிக்கப்படும். விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்றதுனால மக்களுமே கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. விலங்குகள் சின்ன விலங்குலேருந்து பெரிய விலங்கு ஏதாவது கிடைச்சாலும் அவங்க சாப்பிட்றதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. ஒரு சில டைம் சின்ன டைனோசரெல்லாம் கூட அவங்க சாப்பிட்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. இதே நிலைமை தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சில வருஷங்களில் அந்த 20% மக்களும் இறந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உலகத்தில் மனித இனமே அழியிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 70 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் எப்படி நம்ம பூமியை ஆண்டுட்டு இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம மொத்த பூமியையும் அதோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். இத்தனை வருஷமா நம்ம வாழ்ந்துட்டு இருந்த இந்த பூமியில இதுக்கப்புறம் டைனோசர் மட்டும்தான் இருக்கும், அடுத்த விண்கல் வானத்திலிருந்து நம்ம பூமியில வந்து விழுகிற வரைக்கும்.